குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் மணி. தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்க நேயர்களாகிய உங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போகிற விஷயம், கோயமுத்தூர், ஈரோடு, சேலம், திருப்பூர் மாவட்டங்களில் கொரோனா பாதிப்பு எப்போது குறையும், அதை பற்றி தான் இப்போ வந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலில் வந்து கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, வீட்டிலிரு விழித்திரு விலகியிரு, நாம் உள்ளே கொரோனா வெளியே, முகக்கவசம் அணிய வேண்டும், சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும், சோப்பு போட்டு அடிக்கடி கைகளை கழுவ வேண்டும், தேவையான அத்தியாவசியமான காரணங்களுக்காக மட்டுமே வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டும், கர்ப்பிணி பெண்கள், சிறியவர்கள், முதியவர்கள் வீட்டிலேயே இருப்பது ரொம்பவே நல்லது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொரோனாவோட பாதிப்பு நாளுக்கு நாள், சென்னையில் வந்து நாளுக்கு நாள் கொரோனாவோட பாதிப்பு குறைஞ்சிக்கிட்டே வருது. கோயமுத்தூர், ஈரோடு, சேலம், திருப்பூர் மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொரோனாவோட பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே வந்துச்சு. நேற்று வந்து பார்த்திங்கன்னா கோயமுத்தூரில் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, ஒரு 200 பக்கமாக குறைஞ்சிருக்கு, 4000 மேலே வந்தது, 3700 வந்திருக்கு. இந்த கோயமுத்தூர், சேலம், ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்களில் கொரோனா பாதிப்பு எப்போது குறையும், அதை பற்றி தான் இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனாவோட பாதிப்பு வந்து நாளுக்கு நாள் அதிகரிக்கிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, போதிய விழிப்புணர்வு மக்களிடையே இல்லை. அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்க் போட்டுக்கிட்டு வாங்க, மூக்கை மூடுங்க, வாயை மூடுங்க, வீட்டிலேயே இருங்க அப்படிங்கிற மாதிரி தான் அரசாங்கம் இந்த சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அதை வந்து எந்த மக்களுமே ஃபாலோ பண்ணாமல் பைக்கில் போகிறது, காரில் போகிறது, தேவையில்லாமல் ஊர் சுற்றுறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனாவோட பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போச்சு. இந்த மாவட்டங்களில் முழு ஊரடங்கு போட்டதுக்கான காரணமே என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த சங்கிலி தொடர், அந்த ஒருத்தர் மூலம் ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தருக்கு பரவுறதை கட் பண்ணுறதுக்காக தான் முழு ஊரடங்கு போட்டாங்க. அதை வந்து இவங்க வந்து சரியாக ஃபாலோ பண்ணாலதான் பார்த்திங்கன்னா இந்த 4 மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சிருச்சு. இந்த பாதிப்பெல்லாம் எப்போ குறையுன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இன்னும் ஒரு வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோயமுத்தூர் 1000, திருப்பூர் 800, சேலம் 800, ஈரோடு 1000 வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஒரு வாரம் காலம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 30 தேதி, ஒரு 6 வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, முதலமைச்சர் அவர்கள் வந்து சிறப்பு குழுக்களை வந்து அங்கே வந்து அனுப்பியிருக்காங்க, அமைச்சர்களை அங்கே அனுப்பியிருக்காங்க, அந்த 4 மாவட்டத்துக்கு அனுப்பி தீவிரமான நடவடிக்கைகள் எடுக்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழக முதலமைச்சர் அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து நேரடியாக போய் எல்லா ஆஸ்பத்திரியும் போய் செக் பண்ணுறாரு, எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு, தடுப்பூசி முகாமையும் தொடங்கி வைக்கிறார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இன்னும் ஒவ்வொரு வாரங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 மாவட்டத்தில் கொரோனா பாதிப்பு வெகுவாக குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா 30,000 பாதிப்பு வந்துச்சு, இன்றைக்கி 29,000, நாளைக்கு 28,000, அந்த மாதிரி 1000 டெய்லியும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு அரசாங்கம் வந்து முழு ஊரடங்கு அமல்படுத்தி, தளர்வுகளற்ற முழு ஊரடங்கு அமல்படுத்துறதுனால வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பலன் கிடைச்சிருக்கு. ஃபஸ்ட்டு 10 தேதியிலேருந்து 24 வந்து ஊரடங்கு வந்து அரசாங்கம் வந்து ரொம்ப டைட் பண்ண மாட்டதுனால மக்கள் வந்து வெளியில் நடமாடினதுனால தான் ஓரளவுக்கு கொரோனா வந்து அதிகமாகிச்சு. அதுக்கப்புறம் தளர்வுகளற்ற ஊரடங்கு அறிமுகப்படுத்தினதுனால வந்து பார்த்திங்கன்னா கொரோனாவோட பாதிப்பு நாளுக்கு நாள் குறைஞ்சி இன்னும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா June 7 வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து 23,000-24,000 தான் வரும் கொரோனாவோட பாதிப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிக்கையை வந்து சொல்கிறாங்க, ஒரு புள்ளி விவரத்தை வந்து சொல்கிறாங்க. ஏன்னா நாளுக்கு நாள் 1000 குறைஞ்சா குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் ஏதாவது தளர்வுகள் தமிழக அரசு சார்பாக வந்து வழங்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே இந்த கொரோனாவை முழுமையாக விரட்டி அடிக்கணும்னா நம்ம வந்து அரசாங்கத்துக்கு வந்து முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அதுக்கு ஒத்துழைப்பு என்னென்னா, மாஸ்க் போடணும், மூக்கை மூடணும், வாயை மூடிக்கிட்டு மாஸ்க் போடணும், தேவையான அத்தியாவசியமான காரணம் ரொம்ப அவசியமாக இருந்தால் மட்டுமே வீட்டை விட்டு வெளியே போகணும், வீட்டிலிரு விழித்திரு விலகியிரு, இந்த மாதிரியான நெறிமுறைகளை பின்பற்றினால் மட்டுமே கொரோனாவை நாம் முழுமையாக விரட்டி அடிக்க முடியும். நான் சொன்ன அந்த செய்தி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா அன்லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஒரு தடவை ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் வந்து ஒரு திரைப்பட விமர்சனத்தோடையோ அல்லது சினிமா செய்திகளையோ அல்லது இதர செய்திகளோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள்ட்டையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்துக்கிட்டு இருக்க ரசிகர்களுக்கும் நேயர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி.